ஆக்ட்ரஸ் அபிநயா பார்த்தீங்களா, இப்போது ஒரு லெட்டர் எழுதி எப்படி கதறி அழுகிறாங்கன்னு பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆக்ட்ரஸ் அபிநயா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாடோடிகள், ஈசன் இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க நிஜமாலுமே செம்ம க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இவங்களுக்கு ஒரு சின்ன குறை அப்படின்னு சொல்லலாம், என்னென்னா அவங்களால வாய் பேச முடியாது. பட் அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய குறையாகவே எடுத்துக்கல, மக்களும் அதை எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனால தான் படங்கள்லாம் நடிக்கிறாங்க, நல்லா ஹிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்களாம் இருக்காங்க. பட் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிநயா வந்து ரொம்பவே சோகமாக அப்படி அழுதுட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. லெட்டர் எழுதி சைன் போட்டு கீழே கேப்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் முடியாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாக சொல்லியிருக்காங்க. சரி, என்ன எதனால் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சமயம் பக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்களேன் அவங்க எதனால் இப்படி எழுதியிருக்காங்கன்னு. பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுதான். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்களாம், அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே வந்துட்டு நானும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்ன இப்படி அழுகிறாங்க, என்ன ஆச்சு, எதனால் இப்படி லெட்டர்லாம், நிஜமாலுமே எப்படி அழுகிறாங்கன்னு பாருங்களேன். அடுத்த செகண்ட் அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ நிஜமாலுமே ஆக்ட்ரஸ் அப்படின்னா சொல்லவா வேணும், எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. பட் இவங்க பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே ஏப்ரல் ஃபுல் சொல்லியிருக்காங்கங்க. சரி, நான் இதை பார்த்து ஏமாந்தேன், நீங்கள் ஏமாந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.